நடிகர் யோகி பாபு தனி ஹீரோவாக நிறையா படங்களில் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தர்மபிரபு திரைப்படம். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது முத்துக்குமரன். இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த ஃபேண்டசி படமாக உருவாயிருக்கு. தர்மபிரபு திரைப்படத்தில் யோகி பாபு யம தர்ம ராஜாவாக நடிச்சிருக்காரு. யோகி பாபு இல்லாமல் ரமேஷ் தில்லக், கருணாகரன், முட்டராஜிதன் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்காவாசி காமெடி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜனனி ஐயர் இந்த படத்தில் ஹீரோனாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் June 28 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு தனி ஹீரோவாக ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் பெரிய ஹீரோக்களோட படங்களில் காமெடினாவும் நடிச்சு தாங்க இருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி, வடிவேலு, விவேக், அதுக்கப்புறம் சந்தானத்துக்கு அடுத்தபடியான இடத்த யோகி பாபு பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு யோகி பாபு. ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு மட்டுமே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாராம் யோகி பாபு. ஆனால் சமீபத்தில் நடந்த தர்மபிரபு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் யோகி பாபு மனமட்டு நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் என்ன சொன்னார்னா, பல பேர் வந்து நான் அதிகமாக சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, மற்றவங்கள நம்பாதீங்க, என்கிட்ட வந்து கேட்டால் நான் உண்மையான நிலவரத்தை சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன படங்களில் சின்ன தயாரிப்பாளர்கிட்ட சம்பளத்தை கம்மியாக தான் வாங்குறாராம் யோகி பாபு. இது எல்லாத்தையும் தாண்டி தர்மபிரபு படத்தை பற்றின சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கியிருக்காங்க. பொதுவாக சன் டிவி ஒரு படத்தை வாங்குறாங்கன்னா, ஒன்று அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிச்சிருக்கணும், இல்லை மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி பெரிய இயக்குனர் இயக்குனர் படமாக இருக்கணும். இதை எல்லாத்தையும் தாண்டி யோகி பாபு ஹீரோவாக நடிச்சிருக்கிற படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இது யோகி பாபுவோட வளர்ச்சியை காமிக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.